இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அதாவது டப்பிங் டேட் வரைக்கும் வாங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர்னு அது எஸ்எஸ்சி மட்டும்தான். கடவுள்கிட்ட போய் ஒருத்தர் வரம் கேட்டான். நான் இப்பவும் சொல்லிடுறேன், நான் நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொன்னார் செல்வமணி. அதனால் நான் ரொம்ப நேரம் பேச தெரியாது எனக்கு. எனக்கு வேணால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசக்கூடியவன், அவ்வளோ நேரம்லாம் பேச மாட்டேன் நான் லிமிட்டாக தான் பேசுவேன். ஆனால் இருந்தாலும் இதை பற்றிலாம் சொல்லி ஆகணுமே. கடவுளுக்கு கிட்டே போய் ஒருத்தன் வரம் கேட்டான். என்னடா வரம் கேட்டான்? எனக்கு எல்லோருக்கிட்டையும் நல்லவன் பேர் வாங்கணும்னு. அடாப்பா, எனக்கே அந்த வரம் கிடையாதுடா, உனக்கு இப்படிதான் கிடைக்கும்னு சொன்னான். ஆனால் அப்படி எல்லார்கிட்டையும் நல்ல பேர் கிடைத்த கடவுளை விட சிறந்த ஒரு மனிதன்னா எஸ்பி முத்துராமன் ஒருவர் தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, என்கிட்டயும் நல்ல பேர் வாங்கியிருக்காருல்ல, அறுபது திட்டவும் மாட்டேன். எனக்கு வாழ்வு கொடுத்த இப்போ ரவிக்குமார் இருக்கார், பி வாஸ் இருக்கார், அவங்களையாவது எப்பயாவது திட்டிடுவேன். ஆனால் இவரை திட்டவே முடியாது, ரொம்ப நல்ல மனுஷன். அவரை பார்த்தா திட்ட எண்ணம் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன். அப்புறம் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய, எனக்கு கூட என்னுடைய ஆரம்ப காலத்தில் நிறைய எனக்கு பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணவர். பணம் தான், பேச்செல்லாம் கிடையாது, பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண என்னுடைய அண்ணன் வந்திருக்காருன்னா, இன்றைக்கி பெரிய ஹாஸ்பிட்டலில் ஓனர், இன்றைக்கி பெரிய இது ஹோட்டலுக்கு ஓனர்னா, அவருடைய வளர்ச்சி நான் முதல்லேருந்தே பார்த்துருக்கேன். சண்முன்னாச்சு அவருடைய வளர்ச்சி வந்து அவருடைய நல்ல எண்ணத்துக்காக. இன்றைக்கி அவர் புள்ள ரவிக்குமார் வந்திருக்காருன்னா அவருடைய எண்ணத்துக்காக. இப்போ கூட கேட்டேன், என்னென்ன மெட்ராஸ் இதெல்லாம் பார்த்துக்கிறது யார்? நான் தம்பி பார்த்துக்கிறப்ப, நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்னா பெங்களூரில் பார்த்துக்கணும். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க, அந்த மாதிரி ஒரு இடம் கட்டியிருக்கார். அதனால் எவனுக்குமே வராத ஒரு புத்தி பேர். பெங்களூரில் போய் கட்டியிருக்கார் பேர், மைசூர் ரோட்டில். ஏன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கலைஞர்கிட்ட போய் கேட்டார், நான் எலெக்ஷனில் நிற்கணும்னு. ஏதாவது சின்ன தொகுதியை பார்த்து நில்லையான்னு போயிட்டு வந்துட்டு நான் பாண்டிச்சேரியில் நிற்கிறேன், அங்கே நீ நிற்க மாட்டேன்னு சொன்னார். அந்த மாதிரி தான் பெங்களூர், அங்கே கட்டியிருக்காருயா. நான் போய் பார்த்தேன், ஐயோ என்னை உள்ள அப்புறம் நான் வந்து சண்முன்னாச்சியுடைய சொந்தக்காரையான்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். ஏன்னா சொந்தம் தான் அவர், எல்லாருமே எனக்கு சொந்தம் தானே. அதனால் அவருக்கும் மற்றும் உள்ள இப்போ ராஜேஷ் கண்ணா வந்திருக்காரு, என்எஃப்டிசிக்காரு, அவர் நமக்கு சொந்தக்காரர் தான். எப்படி சொந்தக்காரன்னு சொல்கிறேன்னா, நாங்கள் ஒரே கட்சிக்காரங்க, அதனால் எனக்கு சொந்தம் தான் அவர். நம்ம எல்லாருக்கும் பொதுவான மனுஷன், நல்லா செய்வார் அவர், நல்லா உதவி செய்வார். இப்போ உதவிக்குமார் சொல்லும் போது கூட சொன்னார், அவர்கிட்ட இருந்து நிறைய உதவிகள் வாங்கணும்னு. அவ்வளோ சீக்கிரம் சென்ட்ரல்லேருந்து வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தால் கூட, இருந்தாலும் இவர்கிட்டேருந்து வாங்கிடலாம் என்று சொல்லி, மேலும் உள்ள அத்தனை பெரியவர்களுக்கும் இப்போ மன்னன் வந்திருக்காரு, மன்னங்கிட்ட போய் தான் நம்ம கையெழுத்து போட்டவனும். அதனால் அவர் பேரை சொல்லி தான் ஆகணும், இல்லை நம்ம உனக்கு கையெழுத்து போடும்போது உனக்கு இது கிடையாது அது கிடையாதுன்னு ஏதாவது சொல்ல பண்ணிட்டு வருவோன்னு. எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்தால் தான் தப்பிக்க முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இல்லைன்னா எதுலையாவது ஒரு வேணை வச்சுருவாங்க. அது மாதிரி மன்னன் அவர்களோடு நான் எப்பயுமே உறுதுணையாக இருப்போம். வேறு இப்போ டிசிபெல்லாம் என் தம்பி மாதிரி, அவன் வீட்டுக்கு போன முதல் நடிகனே நான் தான். கேட்டு பாருங்கள், கோபிச்சுட்டு பாளையத்தில் அவன் வீட்டுக்கு போன முதல் நடிகன் நான் தான். இப்போ அவன் இல்லைன்னு மறந்துருப்பான், அவன் எப்படின்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் இல்லை, சினிமாக்காரன் மறந்துடுவானே, அதுக்காக சொல்கிறேன். அவன் சினிமாவில் இப்போ பெரிய ஆளாயிட்டான். இப்போ பார்த்து அவன் படம் எடுக்கிறான்னு பார்த்து அவங்ககிட்ட வாய்ப்பு கேட்கலான்னு பார்த்து அவன் என்ன மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்மளை மாதிரி அவன் வாய்ப்பு தான் தேடிக்கிட்டு இருக்கான்னு போடுறதுன்னு விட்டுட்டேன். மேலும் உள்ள ஏனைய நண்பர்கள், இந்த வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். அது எப்பயுமே உண்டு, ஏன்னா நான் முதலே வாழ்த்து சொன்னவேன். ஆனாலும் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், செல்வமணி அவர்களை பொறுத்தவரை ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவர் ஓட்டு போட்டவர்களுக்கும் ஓட்டு போடாதவர்களுக்கும் தலைவர். அவர்கிட்ட அந்த டிஃப்ரென்சியேஷன் கிடையாது. அதனால தான் இந்த யூனியன் எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா, நானும் இந்த யூனியனில் மெம்பர் தான். எனக்கே ரொம்ப பிடிச்சதுன்னா, இங்கே வந்திருக்கிறதுல கொஞ்சம் பேர் ஓட்டு போடாதவர்களும் வந்திருக்கிறார்கள். அந்த ஒற்றுமை வேறு எங்கேயுமே கிடையாது. அந்த ஓட்டு போடுற நேரத்தில் தான் கொஞ்சம் அப்படி போடலாம் இப்படி போடலான்னு போட்டிருப்பாங்க. இது பெரிய மாபெரும் வெற்றின்னு சொல்லும் போது இல்லை, எனக்கு என்னென்னா 400 பேர் எதிர்பார்ப்பானே எதிர்பார்க்கிறானேன்னு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. அதையும் தீர்த்துட்டா அப்போ தான் மாபெரும் வெற்றி. இது ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். நான் என் யூனியனில் கூட சொல்கிறேன், நான் 37 வருஷம் கூப்பிட்றேங்க.
முப்பத்தேழு வருஷம் அசைக்க முடியல ஒரு பயலாலையும். திமுற சொல்கிறேன், தன்னம்பிக்கை தானே திமுறே, அதனால் சொல்கிறேன். வேறு யாராவது இருந்தால் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே 1000 கோடி திருட்டார், 500 கோடி திருட்டாருன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய, என்னை விட எது அதிகமாக செய்வாங்கன்னு ஒரு பயம் சொல்லலை. அதனால தான் எனக்கு இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ 900 பேர் மொத்தமாக ஓட்டு போட்டான்னா 900 பேரில் 800 பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான், 100 பேர் தான் அப்படி ஓடி போட்டாங்க. ஆனால் அவனெல்லாம் சேர்த்துருவேன் நான், எதிரிகளாக இருந்தால் கூட நான் சேர்த்துருவேன் நான். ஏன்னா உள்ளே இருக்கட்டுமே, ஏன்னா உள்ளே போட்டு குத்துட்டா தான் சரிப்படுது உங்களுக்கு. இவங்களை வெளியே விட்டால் தான் ஈஸியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, வரட்டு பயிலுது. ஏன்னா இவங்களை பற்றி நான் பேசுகிறது இல்லைன்னா, என்ன மாதிரி வசதி கிடையாது அவங்களுக்கு, என்ன மாதிரி எதுவுமே கிடையாது. நான்லாம் வந்து 8 வருஷம் ப்ரொடியூசர் கவுன்சிலில், அது பெப்சியில் வந்து உபத்தலைவராக இருந்தவன். எவனாவது ஒரு நம்பர் ஒன் நடிகை வந்து இருப்பானா பெப்சியில்? நான் இருந்தேன் தொழிலாளர்களுக்காக, 8 வருஷம் இருந்தேன் உபத்தலைவராக. எனக்கு பெரிய ரெக்கார்டு இருக்குது, அதனால் சொல்கிறேன். எங்கள் என்னுடைய கடவுள் ராமநாராயண் சாருடைய தலைமையில் வந்து நான் வந்து கமிட்டி உறுப்பினராக இருந்தேனும் ப்ரொடியூசர் கவுன்சிலில். அதே மாதிரி தான் இப்போ இந்த நடிகர் சங்கத்தில் 14 வருஷம் நான் தலைவனாக இருந்தவன். ஐ ஆம் த யங்கஸ்ட் அண்ட் த லாங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். நம்மளை தலைவரும் போட மாட்டாங்க, பரவாயில்ல இருக்கட்டும். இருந்தாலும் செயலாளராக இருந்திருக்கேன் 9 வருஷம், 6 வருஷம் கமிட்டி உறுப்பினர், 29 வருஷம் குப்பை கொட்டினவன் நடிகர் சங்கத்தில். எனக்கு படம் போனதுக்கு காரணமே இந்த இழவு தானே. இல்லைன்னா இப்போ 400 படம் முடிச்சவன் இன்னொரு 400 படம் முடிச்சிருப்பேன் மற்றவன் மாதிரி இருந்திருந்தா. எனக்கு என்னென்ன இந்த டாக்டர் வேஷம், திடீரப்பா இதெல்லாம் போட மாட்டேன் நான். போட்டால் நல்ல வேஷம், திருக்குறள் மாதிரி 2 லைன் அர்த்தம் பெருசுறா ராதா ரவின்னு சொல்லி. என்னை கூட செல்வமணி வந்து எவ்வளோ பெரிய வேஷம் கொடுத்தாரு செம்பருத்தியில், எனக்காக 4 மாதம் வெயிட் பண்ண மனுஷன் இல்லையா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒன்று படம் எடுக்க மாட்டேன், ராதா ரவி வந்தால் தான் எடுப்பேன். அந்த நன்றி நான் சாகர வரைக்கும் இருக்கும் செல்வமணி மேலே. என்னை விட சின்னவர், எனக்கு பின்னாடி வந்தவர், அதெல்லாம் ரைட்டு, பின்னாடி வந்தால் முன்னாடி வந்தால் அதெல்லாம் சொல்லாத. எனக்கு பின்னாடி வந்த நிறைய பேர் கோடி கணக்கில் சம்பளம் வாங்கிட்டான், அதுக்கு என்ன செய்ய முடியும்? இதில் படம் வாங்குறது பெருசு இல்லை, எலாஸ்டிசிட்டி இன் சினிமா, எவ்வளோ நாள் வாழ்கிறோன்றது தான் முக்கியம், எவ்வளோ சம்பாரிச்சோன்றது முக்கியம் கிடையாது. அதில் நம்ம சம்பாரிச்சிருக்கோம்னா இன்னும் சந்தோஷம். எஸ்எஸ்சி சார்க்கெல்லாம் நடிக்க போனோம்னா ரொம்ப கஷ்டம், சம்பளம் வந்து ரொம்ப கட்டையாக பேசுவார். சம்பளம் கொடுப்பாருங்க, கட்டையாக பேசுவாருன்னு சொன்னேன். அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதே, இவ்வளோதான் இப்படியே தான் சொல்லுவார். சொல்லிவிட்டு அவ்வளோ நல்லா கவனிப்பார், வெள்ளக்கார மாதிரி பணத்தை கொடுப்பார் மனுஷன். எனக்கு எஸ்எஸ்சிக்கும் சண்டை நடக்கும், அதனால தான் எஸ்எஸ்சி தலைவர் அணிக்கும் போது அவருக்கு பின் அவருக்கு சப்போர்ட் பண்ண தான் முடியுமே ஒழிய என்னால் எதிர்த்து பேச முடியாது. ஏன்னா எனக்கு சோறு போட்டு வளர்த்தவையா இருந்தாலே அது என்னமோ ஒன்று. அவர் அவர் ரொம்ப இப்போ அவரெல்லாம் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன், ரொம்ப சம்பாரிச்சிடக்கூடாதுறான்னு. அது வேற இல்லை, உண்மையிலேயே எனக்கு கூட இப்போ வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது. நான் செல்வமணியுடைய கைடன்ஸில் தான் எடுக்க போகிறேன். ஒரு ஒரே டைமில் ஒரு 10 படம் எடுக்கிறதுக்கு வசதி வந்தது, வந்திருக்கு. நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இவ்வளோ வசதி வந்தால் ஏதாவது தொல்லையாயிடுமோ. ஏன்னா இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன், நிம்மதியாக தூங்குறேன், நிம்மதியாக ஏந்திரிக்கிறேன், எங்கே வேணாலும் படுப்பேன். இந்த வசதி வந்துருச்சுன்னா அம்மாவனை இந்த நேரத்தில் நான் நடிக்க மாட்டேன், மீதி நாளெல்லாம் நடிக்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமையானால் நடிக்க மாட்டேன். ஒரு சிலர் சொல்கிறாங்க இதை சனிக்கிழமை நடிக்கிற மாதிரி, சனிக்கிழமையும் அதே நடிப்பு தான் இழவு இல்லையா, கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அதான் சொல்கிறேன், அதெல்லாம் இருக்கட்டும். இல்லை அந்த ராதாரவி எதுக்காக உனக்கு சொல்கிறேன்னா, நான் பேசுகிறேன் ஏதாவது இதுவாக இருக்குமோன்னு. நான் வந்து ஆளுங்கட்சி, எதில் டப்பிங் யூனியனில் ஆளுங்கட்சி. நான் வச்சது சட்டம், அநியாயத்துக்கு பண்ணவே மாட்டேன், எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பேன். இதை இப்போ 70 வயசுக்காரனுக்குள்ள 1000 ரூபா கொடுக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா கூட சொத்தாது, என்கிட்ட இருக்குடா காசு, கொடுறேன் அவங்களுக்கு. ஏன்னா நான் சாகும்போது ஒருவேளை எனக்கு இப்படி 1000 ரூபா கொடுப்பாங்கள்ல, யாராவது கொடுக்கணும் எனக்கு. நம்ம வாங்குற நிலமையில் வருவோமோ வரமாட்டோமோ அதெல்லாம் சொல்ல முடியாத இயற்கையை. ஒரே பூமி அதிர்ச்சி வைக்கல, மொத்த ஊர் உள்ளே போயிடுச்சு பூச்சி, அதனால் வீதிப்படி அது இருக்கட்டும். இருந்தாலும் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு என்ன இருக்குது? இப்போ
இப்போ சண்முகம் வச்சிருக்காரு, பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சுடுவார், ஃப்ரீயாக ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சுடுவார். பேர் எனக்கு, ஃப்ரீயாக ட்ரீட் பண்ணது அவர். எப்படின்னா, ஒருவன் காலில் உள்ளே விட மறுத்தால் வெளியே 1500 கால் பேர் காலில் விழுகணும். உள்ளே போய் விழுந்துட்டோம், வெளியே நம்ம காலில் விழுவாங்க எல்லாரும். இதுதான் தேரி. எனக்கு செல்வமணி பிடிக்கும். நான் வந்து சொன்னேன், டப்பிங் யூனியனில் நான் ஆளுங்கட்சி, 37 வருஷம் ஆளுங்கட்சியாக தான் இருக்கேன். அது இந்த தடவை மகத்தான வெற்றி, அது ஒத்துக்கிறேன். அப்படியே சுருங்கிட்டாங்க எதிர்த்து இருந்தவங்க. அவனுக்கு அதாவது நான் சொன்னேன், பிரச்சனைன்னு சொன்னார். அதெல்லாம் நான் பேச வர விரும்பலை, ஏன்னா அவங்கள பற்றி நான் பேசக்கூடாது, தப்பு இல்லை. ஏன்னா நாய் குலைக்குதுன்னு சிங்கம் குலைக்கக்கூடாது, சிங்கம் கர்ஜிக்க வேண்டும். இதுதான் என் தியரி. அதனால் நம்ம கர்ஜிட்டு தான் இருந்துருப்பா. செல்வமணி ஆளுங்கட்சி எங்கே? இங்கே டைரக்டர் யூனியனில். பெப்சி விடுங்க, டைரக்டர் யூனியனில் அவர் தான் ஆளுங்கட்சி, அவர் தான் தலைவர். முதல்ல நான் வந்து பெப்சியில் இதில் தலைவர், நான் வெற்றி பெற்றேன். இதில் அவர் வெற்றி பெறுவார்னு யாரும் சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வெற்றி பெற்றுவார். ஏன்னா இது ஆளுங்கட்சி வெற்றி பெறுகிற சீசன், இது புரியுதா? நான் ஏதோ வேறு ஏதோ அர்த்தத்தில் சொல்கிறேன்னு நினச்சி கையை தட்டுறீங்க, ரசிக்கிறீங்க, என்னை மாட்டி விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ தலைப்புக்கு ரெடியாக இருக்காங்க, ராதா ரவி இதை சொன்னார் அப்படின்னு போட்டு விட்ருவாங்க. அது போடி, ஏதோ ஒன்று போடி, எனக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஆமான்னு சொல்லிடுவேன் நான். இது ஆளுங்கட்சி வெற்றி பெறுற சீசன் தானே அது, அதனால் செல்வமணி வெற்றி பெறுவார். செல்வமணி நல்ல மனுஷன், நல்ல உழைக்கக்கூடியவர். என்ன கூட இப்போ நேரத்தில் நான் சண்டை தான் போட்டேன், உதயகுமார் கூட சொன்னார்ல, என்ன தான் ஒரு சத்தம் போட்டாலும் அவர் உள்ளத்தில், அதெல்லாம் இல்லை, உள்ளத்தில் இருக்கிறத மட்டும் சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்லுவேன். நீ பண்ணதெல்லாம் தப்பியான்னு சொன்னேன் உடனே அவரில், எனக்கு ஏன் இந்த தொல்லை, இவன் நம்மளை திட்டுறது. இதோ இருக்கார் செல்வமணி, அவர்கிட்ட கொடுக்குற ஃபோனான்னு கொடுத்துட்டார். செல்வமணி எப்படின்னா எல்லாத்தையும் வாங்கி கட்டுற ஆள். நான் பிடிச்ச யார் யார் யாருன்னு, ஏன்னா எனக்கு சின்ன வந்தானே யார் செல்வமணி, அதனால் நம்ம போட்டு போ வாங்குன்னு வாங்கினேன். வாங்கிட்டு பார்த்தா திருப்பி செல்வமணி பேசிட்டு வரேன். எனக்கு மனசு இல்லை, எனக்கு ஒரு தாய் உள்ள முன்னே ஒன்று இருக்குன்னா, என்ன தான் திட்டினாலும் தாய் அணைத்து கொள்வதை போல் நான் உன்னே திருப்பி உங்களெல்லாம் அணைச்சிக்கிட்டேன் நான். இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன் இந்த மேடையில். நான் எம்மராதா மாமா ரோஷக்கார சுயமரியாதைக்கார அதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இது நல்ல விழா, நல்லபடியாக நிறைய திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க, அது வரைக்கும் உட்காருங்கன்னு சொன்னார். என்னால் அப்படிலாம் அவ்வளோலாம் உட்கார முடியாது, என்னால் நான் புறப்பட்டுருவேன். திட்டினாலும் திட்டுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நான் இந்த திட்டு வாங்கி 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 நான் வந்து திட்ட திட்ட திண்டுக்கல், தீட்ட தீட்ட வைரக்கல், நான் அது மாதிரியே வாழ்ந்துட்டேன் நான். இன்றைக்கு வரைக்கும் என்ன சினிமாவில் சில பேர் போட மாட்டாங்க, நான் பெருமைப்படுகிறேன். ஏன்னா நல்ல நடிகர்னு சொல்லி போட மாட்டாங்க. இல்லைங்க, அவர் நல்லா நடிப்பாருங்க, அப்பாடா திருப்தி ஆச்சுடா. ஏன்னா டேட்டு தரல, சம்பளம் அதிகமாக கேட்குறா, அந்த பிரச்சனை இல்லை, நல்ல நடிகன் போட மாட்டேன். நான்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்றே ஒன்று, ஹிந்திலேருந்து போடுறீங்களே அதுலேருந்து போடுறீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் ஹிந்திலேருந்து போட்டால் தான் எங்கள் டப்பிங் யூனியனுக்கு வாழ்வு. அதனால் எங்கள் ஆளுங்களுடைய வாழ்க்கையை நான் கெடுக்க தயாராக இல்லை. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் செல்வமணி, உங்கள் காலங்களில் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுங்கள். ஏன்னா அவங்க தான் உங்களை வெற்றி பெற செய்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க தான் வெற்றி பெற செய்தது. நீங்கள் தயவுசெய்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் விடவே விடாதீங்க. ஏன்னா அவங்க எப்படியாவது என்ன செய்யணும் அவங்களுக்கு. நான் ஒரு வாட்டி இந்த கோஷா போட்டுக்கிட்டு இந்த சிவன் பார்க்குக்கு போனேன். அப்போ குத்து குத்தாக உட்காந்துருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், நிறைய கதைகளை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அம்மா உணவகத்துலேருந்து 4 இட்லி வாங்கி எல்லோரும் தின்றாங்கப்பா. நான் பார்த்தேன் என் லைஃப்பில், நான் இப்போ சொன்னேன்ல எனக்கு ஒரு பணம் வர மாதிரி இருக்குன்னு, அது சொல்லும் போது டெஃபினட்டாக செல்வமணியுடைய கைடன்ஸை எடுத்துக்கிட்டு, அஃப்கோர்ஸ் நான் இப்போ பி வாசுக்கிட்ட கூட சொல்லிட்டு வந்தேன். ரவிக்குமார் பி வாசு இருப்பாங்க, ஏன்னா எனக்கு வாழ்வு கொடுத்தவங்க, அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த லிஸ்ட்டில், அதெல்லாம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் செல்வமணியுடைய கைடன்ஸில் இந்த யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் உள்ளே கொண்டாடுவேன், நிறைய பேருக்கு வாழ்வு கொடுக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் வீடு கட்டி பெரிய கொடி கட்டியில் ஊர்லேருந்து சொல்லிட்டு வந்தான், நான் நல்லா வாழ்கிறேம்மான்னு சொல்லிட்டு வந்தான். பாரு, இங்கே பட்டினியை சுற்றிக்கிட்டுருக்காங்க. அந்த பட்டினி இல்லாமல் இருக்கணும், முதல்ல பட்டினி இல்லாமல் இருக்கணும். அதற்காக சொல்கிறேன், தயவுசெய்து இந்த நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்கன்னு தெரியாது, ஏதோ நல்ல திட்டம் வச்சுருப்பீங்க. ஏன்னா நீங்கள் நல்ல மனுஷன் செல்வமணி, நல்ல மனுஷன், இல்லைன்னா பெப்சியில் நீங்கள் தாங்க முடியாத.
ஏன்னா அங்கே 24 வாய் மௌனை அரிச்சு எடுத்துருவாங்க. இங்கே அது ஒரு வாய் தான், அங்கே 24 வாய் இருக்குது. 24 வாய்க்கு பதில் சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இங்கே வந்து இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது உன் பேர் என்னான்னு ஒருத்தன் கேட்பான். ஏன் என் பேர் தெரியாதா? தெரியும் இருந்தாலும் ஏன் கேட்குறேன்னா அப்படி ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரியாதா பெப்சியை பற்றி? நல்லவங்க தான், இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ இந்த கிரீசன் பேசினார் செக்ரட்டரி, அவர் நல்ல ஒரு மாதிரி பேசினார். ஏதாவது ஒரு தொல்லை வந்ததுன்னா அவன் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருவாங்க. இல்லைங்க இதை பிடிக்கவில்லை எனக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? எங்கே போய் வச்சுக்கிறது மூஞ்சன்னு தெரியாது. அது மாதிரி எல்லாருமே செய்ய மாட்டாங்க. அதனால் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய சந்தோஷமான வணக்கம். பத்திரிகையாளர்கள் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற யூடியூப்காரங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றியை சொல்கிறேன். ஏதோ அக்கப்பொருள் எழுதுறீங்க, அக்கப்பொருள் எழுதாமல் எழுதுறீங்க. செல்வமணி பதிலில் அந்த அக்கப்பொருள் பேசுனீங்க பாருங்கள், அது எனக்கு பிடிக்கவே இல்லை. நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க. செல்வமணி அது பண்ணிட்டார், திருடிட்டார். அவன் திருடன்னாயா? இவ்வளோ பேருடைய மனதை திருடிய செல்வமணி ஞாபகம். நீ திருடன் திருடன் சொல்ல சொல்ல நீ தோத்துக்கிட்டே இருப்ப. அவனை ஒன்றுமே சொல்லாத. நீ சொல்லாமல் அமைதியாக இருந்தால் நீ கூட ஜெயிச்சிருக்கலாம். அமைதியாக இருந்திருந்தா அந்த விதி விடாத உன்னை. ஏன்னா நேரம் சரியில்லைன்னா சந்தையில் விசிற செருப்பு நம்ம தலையில் தான் விழுவோம். தேடி வந்து தாழி விழுவோம், டப்புன்னு விழுவோம் மேலே. அதுக்காச்சும் என்னை கூட எவ்வளோ பேர் சொல்லி பார்த்தாங்க, கெட்டவத்தில் பேசுகிறா, கெட்டவத்தில் பேசுகிறேன். ஆனால் ஆமாண்டா கெட்டவத்தில் தான் பேசுகிறேன், போடாமல் கெட்டவத்தில் உடனே பேசி தான் ஆகணும். எது கெட்ட வார்த்தை? எதுவுமே கெட்ட வார்த்தை கிடையாது, எல்லாமே நல்ல வார்த்தை. என்ன ஒன்றே ஒன்று சொல்கிறேன்னா, எந்த விழாவிலுமே பொதுவாக, இந்த விழா மட்டும் இல்லை பொதுவாக எந்த விழாவுமே, இந்த சவுக்கட்டை இருக்குது பாருங்கள், சவுக்கட்டை அது வந்து இந்த கட்டடம் கட்டும் போது பெரிய உதவி செய்யும். சவுக்கட்டையாக கட்டி இந்த கட்டடம் கட்டுறதுக்கு, ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாம் சவுக்கட்டையை யூஸ் பண்ணுவாங்க. திறப்பு நடத்தும் போது சம்மந்தமே இல்லாத வாழை இலையை முன்னாடி கட்டுவாங்க, சவுக்கட்டையை தூக்கி ஓரத்தில் வச்சுக்குவாங்க. அது மாதிரி தான் நம்ம நிலைமை. புரியுதா உங்களுக்கு? இது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவீங்க, புரியாதவங்களுக்கு நான் விளக்கம் கூற வரவில்லை. இருந்தாலும் சொல்கிறேன், நாங்களாம் சவுக்கட்டை வளருவதற்காகத்தான் உபயோகப்படுத்தும், வாழை மரம் அல்ல. முன்னாடி நின்று பல்ல காமிச்சிக்கிட்டு வாங்க வாங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு தயாராக இல்லை என்று சொல்லி இந்த இடத்த கொடுத்த கமலா தேட்டரு, அது நமக்கு ரொம்ப நம்ம இனத்துக்கே உறவினர்கள். அவங்க எப்பயுமே ரொம்ப நல்ல மனுஷங்க. அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள், உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நல்லது செய்ய வேண்டும், பெருசாக வளர வேண்டும் என்று சொல்லி எனக்கு, நான் பேசக்கூடாதுன்னு வந்தேன். நான் மூணு பேருக்கு மட்டும் ஷால் போட்டு போயிடலான்னு, இதனால் என் மனசு ஒத்து வரல. ஏன்னா செல்வமணி பற்றி சொல்லணும், ரெண்டு வார்த்தை சொல்லணும் தேவையில்லை ராதாரு. ஏன்னா நான் வாழ்கிறதே இந்த இடத்துல தான், இந்த சினிமா கும்பலில் வாசனையில் தான் வாழ்ந்துக்கிட்டுருக்கேன். என் வீட்டை விட எனக்கு வந்து இந்த சினிமா கும்பலில் வந்து நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா ஆயிடுச்சு, 69 வயசு ஆகிடுச்சு. 21 வயசில் சினிமாக்கு வந்தேன், 69 வயசு ஏற்றாலும் 48 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டேன். இது ஒன்று ஒருத்த ஒரு ஆள் கூட யாரோ கணக்கு சொன்னாங்க, உதயகுமார் சொல்லும் போது இவ்வளோ ஓட்டுக்கள்னு. ஆ இல்லை இல்லை, அது கரெக்டான ஓட்டுன்னு ஒருத்தர் சொன்னார். இது மாதிரி நிறைய பேர் நோட்டம் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறார் உதயகுமார், விடாத. அது ஒரு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எங்களுக்கெல்லாம் போட்டு நோண்டுறாங்க. எங்கள் ஜட்ஜு, எங்கள் ஜட்ஜு வந்து ரொம்ப ஜாலியான இவர் மாதிரி, நம்ம இவர் ஜட்ஜு வந்து ரொம்ப சாஃப்டான ஆள். எங்கள் ஜட்ஜில் ரொம்ப முரடை, நான் வச்சாலாம் முரடை. இப்போ பதிலுக்கு பதில் டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பார். நான் உள்ளே வந்தவுடனே, இப்போ இந்த டைரக்டர் ஓட்டு போட வந்தவுடனே ஒருத்தர் ஓடி வந்து என்னங்கிற தர வேணும்னு கேட்டார். யார் அவர்னு பார்த்தேன், பார்த்தா அவர் ஜட்ஜுன்னு இப்போ தான் தெரிஞ்சது. ஐயா இப்போவே இப்படி இருக்கார், இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கார். அதனால தான் அவர்கிட்ட சொன்னேன், தீர்ப்பு தான் பெருசாக சொல்லுவீங்க போல இருக்கு, பேசுகிறதெல்லாம் சின்னதாக பேசிட்டீங்களேன்னு. ஏன்னா ரொம்ப நல்ல மனிதனாக இருக்கிறார், அதே போல் ஆளை வச்சுக்கிட்டு. ஏன்னா நல்ல யூனியன் இது, ரொம்ப ஹாப்பியாக நடந்தது அன்னைக்கு தேர்தலெலாம். அந்த ஹாப்பியாக நடக்கும் போதே தெரியும் இந்த மூஞ்சிகள் தான் வெற்றி, இந்த முகம்தான் வெற்றி, இது இது இல்லைன்னு. இதில் நடுவில் எல்லாருமே வெற்றி பெற்று வந்து விட்டார்கள், சில பேர் வந்து விட்டார்கள். அதில் எழிலாம் வந்ததெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். ஏதோ ஒன்று இல்லாமல் ஒன்று வந்தது பாரு, அவர் எதிரணி இல்லை, நம்ம எல்லாருமே ஒரே அணி தான். எழிலாம் நமக்கு நம்ம ஆள் தான், விட்டு போன குறைக்கு வந்துட்டார் உள்ள, அவ்வளோதான். அதனால் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வார்த்தை சொல்லி, எல்லாருக்கும் வார்த்தை சொல்லி. அதுவும் ரவி மாதிரியெல்லாம் பிரமாதமான ஒர்க்கர்ஸ், அது சொல்லவே தேவையில்லை. பழி வாங்கப்பட்ட நம்ம இவன் ரங்கநாதன், அவன் வந்து பாவான்.
அவனை தான் படி சொல்லி சொன்னாங்க, இவன் தானே காட்டி கொடுத்துட்டேன். எனக்கு தெரியும், ஏன் மாப்பிள்ளை நீ சும்மா இருக்க வேண்டியதாடான்னு சொன்னேன். நீ யாரை வேணாலும் நம்ம சினிமா நான் நம்பாதடான்னு சொன்னேன். நான் கேட்க மாட்டேறான், எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம நான் எப்பயும் சொல்கிறேன், ஒன்றே ஒன்று சொல்கிறேன், செல்வமணிக்குன்னு சொல்கிறேன். ஆனால் செல்வமணிக்கு தெரியும் எப்பயுமே, எதிர்க்க இருப்பவனை விட அருகில் இருப்பவனை நம்பாதே, ஜாக்கிரதையாரு. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க எவ்வளோ, என் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன், இதுதான் சொல்லி. மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விடைபெறுவதற்கு முன்னால், இந்த சகோதரி சொன்னாங்க பேசும்போது பயங்கரமானவர், அதை இவர் பேசும்போது நான் எப்பவுமே உங்கள்கிட்ட பேசினதே இல்லைம்மா, நான் எப்போயாவது அப்படி பயங்கரமாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சுக்க. ஏன்னா ஏற்கனவே எனக்கு பொம்பளைங்கிட்ட நல்ல பேர் இல்லை, போடுற வேஷமும் அப்படி, வாழ்க்கையிலே அப்படி, அதுக்காக சொல்கிறேன். அதனால் நீ வந்து என்னை பற்றி நல்லதாக நினச்சிக்க, நான் நல்லவன். நீ சொன்ன பாரு, சாஃப்டாக பேசுவார், அதே மாதிரி லெவல்லே இருக்கட்டும், நம்ம சாஃப்டாகவே இருப்போம் என்று சொல்லி இந்த இடத்தை கொடுத்த நிர்வாகத்திற்கு நன்றியை சொல்லி, பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி விடுபட்டு இருந்தால், பேரறிஞர் அண்ணா கூறியது போல் உதட்டளவிலே விடுபட்டு இருக்கலாம், உள்ள தலைவிலே விடுபடவில்லை என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி.